முருகன் அவதாரம் பண்ணதான நிகழ்ச்சியை நேற்றைய தினம் பார்த்தோம். வைகாசி மாசம் விசாக நட்சத்திரத்தில் பௌர்ணமி இன்னைக்கு முருகனுடைய உற்பத்தி. சரவண பொய்கையில கங்கையில தேஜஸ்லேருந்து முருகன் உற்பத்தியார பரமேஸ்வருடைய ஆறு முகத்திலேருந்து உருவானதான ஆறு தேஜஸ் அக்னி பகவானாலையும் வாயு பகவானாலையும் சுமந்து செல்லப்பட்டு கங்கையில இருக்கக்கூடிய சரவண பொய்கையில விடப்பட்டு ஆறு தேஜஸும் ஆறு குழந்தையா மாறித்து அங்க இருக்கக்கூடிய கார்த்திகை பெண்கள்லாம் அந்த குழந்தைகளுக்கு முருகனுக்கு ஸ்தன்யபானங்கள் பண்ணி வச்சா. பார்வதி குழந்தையை பார்க்கறதுக்காக பரமேஸ்வரோட வந்து ஆறு குழந்தையும் ஒன்னா சேர்த்து அணைச்சிக்க ஆறு குழந்தையும் ஒரே குழந்தையா மாறித்து ஆறு முகம் 12 கைகளோட 2 சரணத்தோட கூட 18 கண்களோட கூட சண்முகனாக சுவாமி அனுகிரகம் பண்ணார். அந்த குழந்தைய அழைச்சின்னு போகும்போது கிருத்திகா தேவிகளுக்கு பரமேஸ்வரன் அனுகிரகம் பண்றார். என்னுடைய குழந்தைக்கு இனிமே தான் நாமகரணம் பண்ணணும், பிறந்து 12 நாளோ 11 நாள் தான் பெயர் வைக்கிற நிகழ்ச்சி நடக்கும், அன்றைய தினம் பெயர் வைக்க போறேன், ஆனா என்ன பெயர் வைக்கிறதுங்கிறது இப்பவே தீர்மானம் பண்ணிட்டேன். என்ன பெயர் தெரியுமா? உங்களுடைய பெயரையே ஞாபகமாக வைக்க போறேன். முத முதல்ல நீங்க தான் ஸ்தன்யபானம் பண்ணி குழந்தைய வளர்த்து விட்டீர்கள், அதனால அவனுக்கு கார்த்திகேயன் என்கிற பெயர் சூட்டப்படுறது என்று அனுகிரகம் பண்ணிட்டு கிருத்திகா நட்சத்திரங்களாக இருக்கக்கூடிய உங்களுடைய நாளன்னைக்கு முருகனை யார் உபாசிக்கிறார்களோ விரதம் இருந்து அவர்களுக்கு விசேஷமாக ஸ்கந்தன் அனுகிரகம் பண்ணுவான், அவர்கள் விரும்பினதெல்லாம் கிடைக்கும் என்று அனுகிரகம் பண்ணினார். பார்வதி பரமேஸ்வரர்கள் ஸ்கந்தனை முருகனை அழைச்சிட்டு கைலாச மலைக்கு போய் சேர்ந்தார்கள். கைலாசத்துல சந்தோஷமாக குழந்தையை வச்சுட்டு ஆனந்தத்தை அனுபவிச்சிருக்கார்கள். சுதாங்கோத்தவோ மேசி ஜீவேதி சத்தா ஜபன் மந்திர மீசா முதா ஜிக்ர தேஜானு என்று சுப்பிரமணிய புஜங்கத்திலே ஆச்சாரியார் சொல்ற. எப்படி கொஞ்சறாரா? வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு, வெளியில போயிட்டு வந்தா குழந்தைய எடுத்து மடியில வச்சு உச்சி மூந்து பாக்கிறதுக்கு ஒரு மந்திரங்கள் வேதத்துல சொல்ற. அங்கா தங்கா சம்பவசி ஹிருதஜா ததிஜா ஜசே ஆத்மாவை புத்திர நாமாசி சஜீவ சரதம். இந்த மந்திரம் குழந்தையை தொட்டுண்டு சொல்ல வேண்டிய மந்திரம். இந்த மந்திரத்தை சொல்லிட்டு குழந்தையினுடைய இந்த முன் பகுதி உச்சந்தலை அதை மோந்து பார்க்கணும்னு சாஸ்திரம் சொல்றது. அங்கா கங்கா சம்பவசி ஜாததி ஜாயசே. குழந்தையே நீ யார் தெரியுமா? நான் தான். என்னுடைய அங்கத்திலே இருந்து நீ குழந்தையா பிறந்திருக்க. ஆத்மாவை புத்திர, என்னுடைய ஆத்மாவே, என்னுடைய ஜீவாத்மாவே புத்திரன்கிற பெயர்ல அவதாரம் பண்ணிருக்கு. ஆத்மாவை புத்திர நாமாசி, என்னுடைய அங்கத்திலேருந்து தான் உன்னுடைய அங்கங்கள் உருவாயிருக்கு என்று அப்பா அம்மா சொல்றான். ஒவ்வொரு அங்கத்திலேருந்து குழந்தையினுடைய ஒவ்வொரு அங்கமும் உருவாகிறதுன்னு சாஸ்திரம் சொல்றது. அப்பா மாதிரியே குழந்தை இருக்கு, அம்மா மாதிரியே குழந்தை இருக்குன்னு சொல்ற மொழி. முகத்திலேருந்து முகம், கண்ணிலேருந்து கண்ணு, மூக்கிலேருந்து மூக்கு, வாக்குலேருந்து வாக்கு, ஹிருதயத்திலேருந்து ஹிருதயம், கையிலேந்து கை, கால்லேந்து கால்னு அந்தந்த அப்பா அம்மாவுடைய அங்கத்திலேருந்து தான் குழந்தை உருவாகிறது. அங்கா தங்கா சம்பவசி ஹிருதஜா ததிஜா யசே. அதனாலதான் யக்ஷ பிரஸ்னத்திலே தர்மபுத்திரர் கேட்கிறார், தர்மபுத்திரர்கிட்ட யக்ஷஸ் கேட்கிறது பல கேள்விகள்ல இது ஒரு கேள்வி. மரிச்சதுக்கு அப்புறம் கூட உயிரோடு தான் இருக்கான் அப்படின்னு யார சொல்லலாம்னு கேக்கிறது. அவன் செத்து போயிட்டான், ஆனா சாஸ்திர ரீதியா அவன் சாகல, அவன் உயிரோடு தான் இருக்கான் அப்படின்னு ஒருத்தர் சொல்லணும்னா யார சொல்லலாம்னு கேக்கிறது யக்ஷஸ். தர்மபுத்திரர் சொன்னார், யார் அழகான குழந்தைகளை சாஸ்திரியமான முறையில உற்பத்தி பண்ணிவிட்டு குழந்தைய பெற்றுண்டதுக்கு அப்புறம் செத்து போறானோ அவன் செத்ததுக்கு அப்புறம் உசுரோட இருக்கான் அப்படின்னு சொன்னார். என்ன அர்த்தம்? மரிக்கிற ஜீவன் தான்
பையன்கிற ஒரு பெயர்ல வேற பெயர்ல அதே உருவம் தான் இருக்குன்னு சாஸ்திரம் சொல்றது. புத்திரங்கிறவன் வேற இல்ல, அப்பா அம்மா வேற, அப்பா தான் பையன் அம்மா தான் பொண்ணு. இந்த மந்திர லிங்கங்கள் அப்படி சொல்றதுதான் சாஸ்திரமும் ஏத்துக்கிறது. அங்காதங்கா சம்பவசி ஹிருதயாதிஜாயசே, ஹிருதயத்திலேந்து நீ உண்டாயிருக்க. ஆத்மாவே புத்திரநாமாசி சஜீவ சரத சதம், 100 வருஷ காலம் ஜீவம் ஜீவனோட பிரகாசிக்கணும், உசிரோட இருக்கணும் என்று ஆசீர்வாதம் பண்ணக்கூடிய மந்திரம்லாம் நாமகரண சம்ஸ்காரத்துல சொல்லப்படுறது பெயர் வைக்கும்போது. அப்ப சொன்னா மட்டும் போறாது, ஒவ்வொரு தடவையும் வெளியூருக்கு போயிட்டு திரும்பி வந்தா இந்த குழந்தை கைகாலம்பிண்டு இந்த குழந்தையை தூக்கி மடியில வச்சுன்னு இந்த மந்திரத்தை சொல்லி மோந்து பார்த்தா குழந்தையினுடைய ஆயுசு விருத்தியாயிண்டே இருக்கும்னு சாஸ்திரம். பரமேஸ்வரர் அதை பண்றாதான். ஒவ்வொரு தடவையும் கைலாசத்திலேருந்து வெளியில போயிட்டு வந்த உடனே ஆறுமுக கடவுளா இருக்கக்கூடிய சண்முகனான முருகனை தூக்கி மடியில வச்சுட்டு இந்த மந்திரத்தை சொல்றாருன்னு பரமேஸ்வர ஆதிசங்கர சுப்பிரமணிய புஜங்கத்துல சொல்ற ரகசியம் அவருக்கு தான் தெரியும். சுதாங்கோத்பவோ மேசி ஜீவேதி ஷத்தா ஜபன் மந்திர பீஷோ முதா ஜிக்ரதே யானு ஜகத்பாரபிரத்யா ஜகந்நாதத்தேப்யா நமோ மஸ்தகேப்யா. சிரஸ வர்ணிக்கும் பொழுது முருகனுடைய சிரஸ வர்ணிக்கிறார். எப்படிப்பட்ட சிரஸ் தெரியுமா? இது 6 சிரஸ் இருக்கே, 6 தலைகள். பரமேஸ்வரன் ஒவ்வொரு தடவையும் வெளியில போயிட்டு வந்த உடனே மே சுதாங்கோத்பவா, மே அங்கோத்பவா, என்னுடைய அங்கத்திலேருந்து நீ உண்டானாய், ஹே சுதா, ஹே புத்திரா அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி சொல்லி உச்சி முகந்து பார்த்த தலை சுதாங்கோத்பவோ மேசி ஜீவேதி சப்தா. இந்த வேத மந்திரார்த்தம் அப்படியே எங்க ஸ்லோகத்துல இருக்கு. ஹே சுத, மே அங்கோத்பவா மேசி ஜீவ அங்காதங்கா சம்பவசின்னு சொல்லு அப்படிங்கிற மந்திரத்தை பரமேஸ்வரனுக்கு சந்தேகம் வந்துருது. இந்த மந்திரத்தை சொல்லி உச்சி முகந்து பார்க்கணும்னு இருக்கே. சாஸ்திரம் சொல்றது குழந்தைகளை உச்சி மோந்து பார்க்கறதுக்கு இந்த மந்திரம், மந்திரம் சொல்லி உச்சி மோந்து பார்த்தா குழந்தை ஆயுசு விருத்தியா. ஆனா நம்மளுடைய குழந்தை விலட்சணமா இருக்கு, ஒரு முகம் இல்ல, 6 முகத்தோட பிரகாசிக்கிறது. 6 முகத்துக்கும் தனித்தனியா 6 தடவை மந்திரம் சொல்லணுமா? 1 தடவை மந்திரம் சொல்லி ஒரு பிரதான தலையை மோந்து பார்த்தா போருமானு சந்தேகம் வந்துருத்தான். கடைசியில் அவர் தீர்மானம் பண்ணின ஒவ்வொரு சிரஸுக்கும் தனித்தனியா மந்திரம் சொல்லி உச்சி மோகந்து பார்க்கணும்னு. ஷத்தா 6 தரேங்கிற சுதாங்கோத்பவோ மேசி ஜீவேதி ஷத்தா ஜபன் மந்திர பீஷா முதா ஜிக்ரதே யானு. அப்படிப்பட்ட சிரசு ஜகத்பார பிரத்யா, உலகத்தினுடைய பாரத்தை பூரா சுமந்துண்ட தலைங்கிற முருகனுடைய தலை, சின்ன வயசுலயே பெரிய பெரிய பாரத்தை சுமக்கிறான் அப்படின்னு சொல்லுவா இல்லையா? என்ன படிச்சுட்டு இருந்தான் சார், திடீர்னு குடும்ப பாரம் பூரா சின்ன வயசுலயே இவன் தலையில வந்து இறங்கிடுத்துன்னு சொல்லுவான். குடும்பத்துல பல விஷயங்களை இவன் கவனிக்க வேண்டியிருந்தா குடும்ப பாரத்தை பூரா சுமக்கிறான்னு சொல்லுவான். முருகன் விஷயத்துல என்ன, பிறந்த உடனே பாரம் வந்துருத்தும் தலைக்கு, முருகனுக்கு பெரிய பொறுப்பு வந்துருத்தும். என்ன பொறுப்புன்றார், இந்த உலகத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு, ஜெகத்தினுடைய பாரத்தையே சுமக்க வேண்டிய சூழ்நிலை. ஏன்னர் முருகன் பிறக்கிறதே எதுக்காக, சூரனை சம்ஹாரம் பண்றதுக்காக தான் முருகனையே பிறக்க வச்சார்கள் தேவர்கள். அதனால ஜெகத்தினுடைய பாரத்தை பூரா சுமக்கக்கூடிய சிரசு ஜெகன் ஜெகத்மார பிரத்யா ஜெகநாத தேவ்யா கிரீட்டோஜ்வலேபியா நமோ மஸ்தகேபியா. 6 சிரசினியார் கிரீட்டம் பிரகாசிக்கிறது. அப்படிப்பட்ட முருகா உன்னுடைய சிரசுக்கு நமஸ்காரம்னு சொல்லி நமஸ்காரம் பண்றார். அந்த இடத்துல அங்க சொன்னதுதான் அப்படி நாமகரணங்கள் பண்ணார். 11வது நாளைக்கு கார்த்திகேயன்கிற நாமா. இப்படி ஜாதகர்மா நாமகரணங்கள்லாம் பண்ணி குழந்தைகள் முறையா வளர்ந்துட்டு இருக்கு. சண்முகனாக இருக்கக்கூடிய முருகன் பலவிதமான லீலைகள்லாம் பண்றான் அப்படின்னு சொல்றார். பதஜோசகம் பதஜோசகம்சக யுகேன புனகா மணிநூபுரத்வய ஜலஜலகை
கடிசூத்திர கிங்கிணி மணி கொனிதை உரசாஜகார மகஜா தனுஜா. கால அழகா கொலுசு போட்டு விட்டுருக்கா குழந்தைக்கு. கொலுசுகள்ல சின்ன சின்ன மணிகள்லாம் தொங்கறது. மணி நூபுரத்வஜ ஜலஜல ஜெய்ஹி. இடுப்புல கடிசூத்திரம் கட்டி விட்டுருக்கா அருணாகர். தங்கத்தினால அருணாகயிறு கட்டியிருக்கா. அதுல மணிகள்லாம் தொங்கறது. குழந்தைகளுக்கு என்னென்னலாம் அலங்காரம் பண்ணி விடுவார்களோ எல்லாம் பண்ணி விட்டுருக்கா. அதனால அது சப்தம் போட்டுட்டே இருக்கு. நடக்கும் போதும் உட்கார்ந்துருக்கும் போதும் ஓடும் போதும் சப்தம் போட்டுட்டே இருக்கு. இந்த முருகன் யாருன்னார் வியாசாச்சாரியார் சொல்லும் போது, எந்த பரபிரம்மத்தை பத்தி வேதங்கள் சொல்றதோ, உபநிடத்துக்கெல்லாம் எந்த பரபிரம்மஸ்வரூபத்தை பிரதிபாதனம் பண்றதோ, எந்த பரபிரம்மத்தை சச்சிதானந்த ஸ்வரூபம்னு வர்ணிக்கப்படுறதோ, அதே பரபிரம்மம் கரச்சரணாதி அவயவத்தோடு கூட சண்முகனாக உருண்டு திரண்டது ஒரு உருவமாக வந்து நிற்கிறதுன்னு சொல்றார். இது சச்சிதைஷம் அமிதம் வச்சசாம் மனசாம் அகோச்சரம் அனந்த சுகம். எந்த பரபிரம்மத்தை வாக்குனால சொல்றதுக்கு வார்த்தைகள் கிடையாதோ, அந்த பிரம்மமே முருகனாக வந்தபோது ஆயிரக்கணக்கான நாமாக்களை சொல்லி இந்த பரபிரம்மம் அழைக்கப்படுறது. பல விதமான பெயர்களோட காட்சி கொடுக்கிறது. எந்த சுத்த பிரம்மமானது மனசு கூட அப்பாற்பட்டதோ, அது அழகாக கண்ணுக்கு கண்கொள்ளா காட்சியாக ஆறு முகத்தோட 12 கைகளோட 18 கண்களோட 2 சரணங்களோட காட்சி கொடுக்கிறது. அனந்த சுகமாக காட்சி கொடுக்கிறது. மனசா மகோச்சரம் அனந்த சுகம். சிசுபாவமேத்ய சமலங்கிருதிமது சமலஞ்சகார சிவயோஸ்ஸ வித்யம். சின்ன குழந்தையா காட்சி கொடுக்கிறதே. ஏராளமான பாலலீலைகள்லாம் பண்ணார் முருகன். பரமேஸ்வரன் உட்கார்ந்திருக்கக்கூடிய ரிஷபம் இருக்கே, இந்த ரிஷபத்துக்கு மேலே விழுந்து புரண்டு அதனுடைய கொம்பெல்லாம் பிடிச்சி அசைச்சு, இவருக்கு விளையாடுறதுக்கு கூட குழந்தைகள் கிடையாது கைலாசத்தில். அதனால தர்ம தேவதையே ரிஷபமாக வந்திருக்கிறதுனால இந்த காலமாட்டோடையே புரண்டு விளையாடின்னு இருக்காராம். பிரதமம் ரிஷம் பசுபதே புரதா நிவசந்த மத்ய ககுதம் கரஜெய்ஹி கதகண்டுகாம் அபிவிதாய ததா எலுஷது க்ஷணம் பிரதியயௌச ததா. இந்த ரிஷபத்துக்கு 2 கொம்புக்கு நடுப்புற இருக்கக்கூடிய பகுதி காலமாட்டுக்கு, அந்த இடத்துல அரிப்பு உண்டு. பல காலமா அரிக்கிறது, ஒருத்தர் சொரிஞ்சு விடுறதுக்கு ஆள் இல்லையே நினைச்சிட்டு இருக்க. இந்த ரிஷபம் முருகன் விளையாட ஆரம்பிச்ச உடனே முருகன்கிட்ட கேட்கறது தான், எனக்கு கொஞ்சம் இந்த இடம் அரிக்கிறது, எனக்கு கைகி கிடையாது சொரிஞ்சுக்க, இன்னொருத்தரும் என்னுடைய உணர்வை தெரிஞ்சுன்னு சொரிஞ்சு விடுறவா கிடையாது, நீ கொஞ்சம் சொரிஞ்சு விட்டா தேவை. கோ கண்டு என்னம்னு பேர். பசுமாட்டுக்கு கழுத்தை சொரிஞ்சு விடுறது, காலமாட்டுக்கு இந்த 2 கொம்புக்கும் நடுப்புற சொரிஞ்சு விடுறது மகாபுண்ணியம். அஸ்வமேதையாக பலம்னு சொல்லப்பட்டிருக்கு. பசுமாட்டுக்கிட்ட போனா கூட பசுமாட்டுக்கு புல்லு கொடுக்கறது, வைக்க போடுறது, தீர்த்தம் கொடுக்கறது புண்ணியம். அதை விட புண்ணியம் என்ன, கழுத்தை சொரிஞ்சு விடுறது. கிட்டக்க போன உடனே பசுமாடு இப்படியே கழுத்தை தூக்கும். நீங்க அப்ப கையில தூக்கின்னு போன உடனே இந்த இடம் அரிக்கும். சாசனா அப்படின்னு ஒன்று தொங்கும் கழுத்துல பசுமாட்டுக்கு, ஆடு சதை அது இந்த பகுதியெல்லாம் அரிக்கக்கூடிய பகுதி. அதே மாதிரி காலை கண்ணுக்குட்டி காலமாடாக இருந்தால் 2 கொம்புக்கு நடுப்புற, அங்கெல்லாம் கொஞ்சம் பள்ளமாக இருக்கும், இதாக அழுக்கி சேர்ந்துருக்கும், அதெல்லாம் எடுத்து விட்டு சொரிஞ்சு விடுறது மகாபுண்ணியம். ஞாபகமாக அதை பண்ணுறானா, அதுக்கான ஒரு ஸ்லோகம் போட்டார் வியாசர். பிரதமம் ரிஷம் பசுபதே புரதா நிவசந்தமஸ்ய ககுதங்கரஜைஹி கத கண்டுகாம் அபிவிதாய ததா எலுஷது க்ஷணம் பிரதியயௌச ததா. ஜீவனுக்கு என்ன துக்கம், எந்த ரீதியில துக்கம் வந்திருக்குன்னு பகவானுக்கு தான் தெரியும். தெரிஞ்சு தெரிஞ்சு சின்ன துக்கத்திலேருந்து பெரிய துக்கம் வரைக்கும் அதை போக்கடிக்கிறவன் பகவான் முருகன். 2 கால் ஜீவனோ 4 கால் பிராணிகளோ எல்லாருக்கும் சுகத்தை கொடுக்கிறவன் அப்படிங்கிற விதானத்துல அந்த
பரமேஸ்வர வாகனமா இருக்கக்கூடிய ரிஷபத்திலேருந்து ஆரம்பிச்சுட்டான் துக்கத்தை நிவர்த்தி பண்றதுக்கு. கணபான் விலோக்கிய மகுதா விகிருதானே பிரகசன்னே கணேச மனோக்ய மபுகு நிகடம் சமேத்திய முகுரங்குலி விஹீக முகஞ்ச வக்திரம் அதிகம் விததே. கைலாசத்தில் இருக்கக்கூடிய சிவகணங்கள், பூதகணங்கள், ருத்ரகணங்கள், ருத்ர பாரிஷதர்கள், ஏகாதச ருத்ரர்கள், ஏராளமான பேர் இருக்க எல்லாரும் இந்த குழந்தைய எடுத்து கொஞ்சரா கொண்டாடுறா, எல்லாரோடையும் விளையாடிட்டு இருக்கான் முருகன். கண்ணாமூச்சி விளையாடுறதுக்கு சரியான ஆசாமி கிடைச்சாலும் கணங்கள், சிவகணங்கள், பூதகணங்களோட கூட கண்ணை பொத்தி பொத்தி கண்ணாமூச்சி விளையாட்டு விளையாடுறாங்கிறார். சஹசா பிரவிஷ்யே கிரஹமே கமதோ நிரகாது ச நிஷ்குடபதேன புனஹா கணபைஹி அதிருஷ்டகதிஹி அன்னகிரகம் நபதா விவேஷ ததஜேவ பகிர்பகிஹி. பரமேத்ய சூனம் அபசித்ய ததஹ பரமேத்ய விருட்சம் அபரஞ்ச ததஹ திருதபல்லவ பிரசவ ஜாதரதிஹி பலபக்ஷணாஹி தமுக பிரகாரஹ. இப்படி கைலாசத்துல மட்டும் விளையாடினோம் நிக்கலையா, இதுக்கு மேல இருக்கக்கூடிய அந்தரிக்ஷ லோகம், பூலோகம், அந்தரிக்ஷ லோகம், தியுலோகம் முதலாள உலகங்களுக்கும் போய் இந்த குழந்தை விளையாடுறது. அத்தல வித்தல சுத்தல ரசாத்தல தலாத்தல பாதாளங்கிற சப்தலோகத்துக்கும் போயிட்டு வரான் முருகன் சின்ன வயசுலயே. அங்கங்க போய் அங்கங்க விளையாட்டு தனமா பல காரியங்களை பண்ணிட்டு வரான். இதசரிதோ விலோட்ய விசஜாதரதிஹி பயசாம் நிதி நபிச்ச சப்ததடான் பிரவிபத்ய பாதகமலேன சிசுகு. சப்த சமுத்திரங்கள் இருக்கு, சப்த சமுத்திரங்களையும் கலக்கறானா, கலக்கி ஒன்னாக்கறான். ஏழு விதமான கடல்கள் இருக்குன்னு சாஸ்திரம் சொல்றது. லவணம் மிக்ஷு சுரா சர்பி ததி க்ஷீரம் சுத்தோதகம். ஏழு சமுத்திரங்கள் இருக்கிற இடத்துக்கும் போய் ஏழு சமுத்திரத்தையும் விளையாடுறான். அந்தந்த தீபத்துக்கெல்லாம் போயிட்டு வரா. ஜம்பு பிளக்ஷ குஷ கிரௌஞ்ச சாக சால்மணி புஷ்கரங்கிற சத்த தீபத்துக்கும் போயிட்டு விளையாடின்னு இருக்கான். மேல இருக்கக்கூடிய புவர்லோகம், சுவர்லோகம், மகோலோகம், ஜனோலோகம், தபோலோகம், சத்தியலோகம், பிரம்மா வரைக்கும் போயிட்டு வரான். பூலோகத்திலையும் பல இடங்கள்ல போய் அங்கங்க இருக்கக்கூடிய பலவிதமான மலைகள் எல்லாம் பரட்டி பரட்டி இங்க உள்ள மலையை தூக்கி அங்க வைக்கிறான், அங்க உள்ள மலையை தூக்கி இங்க வைக்கிறான். பந்து விளையாடுற மாதிரி மலையே பந்தா நினைச்சு விளையாடுறது குழந்தை. ஆகாசத்துல தாவி கிரக மண்டலங்களை நட்சத்திர மண்டலங்கள் எல்லாம் பிடிச்சு வீழ்த்து வரான். துருவ மண்டலத்துக்குள்ள பிரவேசம் பண்ணிட்டு வரான். வைகுண்டத்துக்கு போய் மகாவிஷ்ணு இருக்கக்கூடிய இடத்துல கருடனுக்கு மகாவிஷ்ணு வாகனமா வச்சிருந்திருக்க கருடன், மகாவிஷ்ணு படுத்துட்டு இருக்கிற ஆதிசேஷன், ரெண்டு பேருக்கும் சண்டையை மூட்டி விட்டு வந்துட்டான். ரெண்டும் சண்டை போட்டுருக்கு. சத்தியலோகத்துக்கு போய் அஞ்சு முகத்தோட பிரம்மா தபஸ் பண்ணிட்டு இருக்கார். பிரம்மாவுக்கு அஞ்சு முகம் முதல்ல, அப்புறம்தான் நாலு முகமாச்சு. ஆதியில அஞ்சு முகத்தோடுதான் பிரம்மா பிரகாசிச்சார். பரமேஸ்வரனுக்கும் அஞ்சு முகம், பிரம்மாவுக்கும் அஞ்சு முகம். ஒரு சந்தர்ப்பத்துல மகாபிரதோஷ காலத்திலே எல்லாருமா பிரம்மாதி தேவர்கள்லாம் கைலாசத்துல வந்து சேர்ந்தார்கள் பரமேஸ்வரனுடைய சன்னதியில. எல்லாரும் பரமேஸ்வர சன்னதியில் இருக்கும் போது ராவணன் புஷ்பக விமானத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தான். அந்த சந்தர்ப்பத்திலே திடீர்னு புஷ்பக விமானம் நின்று போயிடுத்து. சாரதி கூப்பிட்டு கேட்டான், ஏண்டா நின்று தூணும், இல்ல கீழே கைலாசம் இருக்கு, கைலாச மலைக்கு மேல எதுவுமே போக முடியாது, அதனால நின்று போயிடுத்துன்னா. இந்த கைலாச மலையை நகர்த்துறான்னா, நான் நகர்த்த மாட்டேன், சிவாபிசாரம் வரும், ராவணன் தானே நகர்த்துறேன்னு இருபது கையாலையும் கைலாச மலையை பிடிச்சு தூக்க ஆரம்பிச்சான். லேசா கைலாச மலை அசைய ஆரம்பிச்சுது. பரமேஸ்வரன் ஆனந்தமா பிரகாசிக்கக்கூடிய சந்தர்ப்பம் கைலாச மலையில. பார்வதி வேற ஒரு இடத்துல இருக்க, எல்லா தேவர்களும் சூழ்ந்து இருக்கார்கள்.
லேசா மழை ஆரம்பிச்சு அசைய ஆரம்பிச்சோடனே எல்லா தேவர்களும் இங்கேயும் இங்கேயும் ஓடுறா. என்ன நடக்கிறதுன்னு தெரியல, பூகம்பம் வந்த மாதிரி. ஒரு மூளையில இருக்கக்கூடிய பார்வதி கூட பயத்தினால ஓட ஆரம்பிச்சுட்டா. எங்க ஓடினான்? பரமேஸ்வரருக்கு இடத்துக்கு ஓடுறா. ஓடி போய் பரமேஸ்வரனை ஆலிங்கம் பண்ணிக்கணும்னு. பரமேஸ்வரனுக்கும் அஞ்சு முகம், பிரம்மாவுக்கும் அஞ்சு முகம். பிரம்மா கிட்ட வந்துட்டாலும் ஒரு க்ஷண தடுமாறிட்டா, பரமேஸ்வரனோ நினைச்சுட்டா, அப்புறம் சுதாரிச்சுட்டா, பரமேஸ்வரனை போய் ஆலிங்கனம் பண்ணிண்டா, நடுங்கிறதே பூமின்னு. பரமேஸ்வரன் தன்னுடைய கால் கட்டவர்களால் அவர் அழித்து அழுத்தினார். ராவணனுடைய 20 கையும் மாட்டி நிறுத்தும் சாமகானம் பண்ணினார். பரமேஸ்வரர் சந்தோஷப்பட்டு கைலாச மலையை ரிலீஸ் பண்ணினார், வெளியில போட்டோம். இது முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்வதி போய் பரமேஸ்வரன் சொன்னா, ஒரு க்ஷண காலம் எனக்கு தடுமாறிடுத்து, நீங்களும் அஞ்சு முகம், பிரம்மதேவனும் அஞ்சு முகமா இருக்கேள் அப்படிங்கிறத சொன்னா. பரமேஸ்வரன் சொன்னார், கவலைப்படாத, ஒரு அடையாளம் பண்ணிவிடுறேன் ரெண்டு பேருக்கும், தடுமாற்றம் வராம, நானா பிரம்மாவாங்கிறது சந்தேகம் வராம ஒரு அடையாளம் பண்ணிவிடுறேன். அஞ்சு முகமுடைய பிரம்மாவை கூப்பிட்டார். இங்க வாழ்ந்தார், வந்தார், என்ன தலை குனிந்தார், குனிஞ்சார், அஞ்சாவது தலையை அழகா கிள்ளி அரண்ட போட்டார். துளசியிலேருந்து வில்ல தளத்தை, துளசி தளத்தை கிள்ற மாதிரி அழகா கிள்ளிவிட்டார். ஒரு ரத்தம் கூட வரல, ஒரு ஸ்ராய்ப்பு கூட வரல, தலையை கிள்ளினா கூட. தீர்காயுசா இருக்கிற பிரம்மா, எந்த பிரம்மதேவனுடைய சிரசே கிள்ளினா கூட பிரம்மாவுக்கு ஒரு ஆபத்தும் வராமல் தீர்காயுசா பரமேஸ்வரன் வச்சாரோ, அந்த பரமேஸ்வரன் எனக்கு தீர்காயுச கொடுக்கட்டும்னு பிரார்த்தனை பண்ணிட்டுதான் இன்னைக்கு நம்ம பாத்துல ஆயுஷ ஹோமத்தும் போது அந்த மந்திரத்தை சொல்றோம். குழந்தைக்கு ஆயுஷ ஹோமம் நடக்கிறது அர்த்த பூர்த்தி ஒரு வருஷம் முடியும் போது ஹோமம் பண்றோம் பாருங்க. அதுல இந்த மந்திரம் தான் உச்சரிக்கப்படுறது. யோ பிரம்மா பிரம்மண உஜ்ஜஹார பிராணேஸ்வர கிருத்திவாசா பினாகி ஈசானோ தேவசன ஆயுர் தாது தஸ்மை ஜுஹோமிக விஷாகிருதே நஸ்வாஹா பிரம்மண உஜ்ஜஹார. அப்படிப்பட்ட பரமேஸ்வரன் தலையே போனா கூட உசிர் போகாமல் தீர்காயுசா காப்பாற்றக்கூடிய பரமேஸ்வரன் இந்த குழந்தைக்கு தீர்காயுச கொடுக்கட்டும்னு பிரார்த்தனை. அப்படி முதல்ல அஞ்சு முகத்தோடு தான் பிரம்மதேவன் இருந்தார். சத்தியலோகத்துல அஞ்சு முகத்தோட சிருஷ்டி காரியம் பண்ணக்கூடிய பிரம்மதேவன் ஹம்ச வாகனத்துல உட்கார்ந்துருக்கார், தபஸ் பண்ணிட்டு இருக்கார். முருகன் கேந்து சத்தியலோகத்துக்கு போனாராம். இங்கேந்து போய் பிரம்மதேவன் இருக்கக்கூடிய இடத்துல போய் விளையாடுறார். சத்யே சாட்சாது சததிருதி மசௌ வக்த்ர பங்க்தி கராக்ரைஹி ஸ்பிருஷ்ட்வா ஸ்பிருஷ்ட்வா ததுருசிசிதானு பிரம்மதந்தூனு விகீர்ணானு பத்ரன்னு பத்ரன்னு சிரசி சிகஜா சான்யஜா லோகபர்த்தா வைகுண்டாட்சம் முரரிபு பதம் பிராப சர்வாதிநாதா. சத்தியலோகத்துக்கு போய் பிரம்மா கண்ண மூடின் இருக்கார். யார் வரா யார் போறானே அவர் கவனிக்கல, தபஸ்ல ஏகாகிர சித்தமா இருக்கார். சண்முகனான முருகன் இங்கேந்து போய் அவருடைய முதுகு மேல ஏறி விளையாடுறான். அவர் தலையில ஏறி குதிக்கிறான் பிரம்மாவனுடைய தலையில. எல்லாத்துக்கும் மேல அவர் அழகா அழகாக கெட்டியா பூணல் போட்டு, அந்த பூணலை எடுத்து தலையில உள்ளதான குடுமியோட சேர்த்து முடிஞ்சு விடுறானாம். ஒரு குடுமியும் இன்னொரு குடுமியும் முடிஞ்சு விட்டான். யுத்தமய மாரசதி ஸ்ம சிகஜன்மா யத்ரபணஜோஹோ பிரஹரதோஷ முகுரேஜ. சப்த குலாச்சலம்னு சொல்லக்கூடிய பர்வத்தங்களையும் பந்தாடின்னு இருக்கான். ரொம்ப அழகாக கையில வீணையை வச்சுட்டு வீணை வாசிக்கிறான். கைலாசத்தை பூரா மயங்கர மாதிரி பண்றான், புல்லாங்குழல் வாசிக்கிறான். இதெல்லாம் வர்ணிக்கிறார். ஜகௌ வீணா பாணி க்வசித் அபி சிரம் சுகர சுகமயம் சுஸ்வரமயம் தருணு ஆர்திராணு ஆராத்து சீரக தரசாலேஷ கலயன்னு மரங்கள் எல்லாம் புஷ்பிக்கிறதாம்.
வீணாகானத்தை கேட்டு மிருகானபி ஆமீலன்னை நஜநஜுகலானு வீத திருணகானு மான்கள்லாம் புல்லு சாப்பிட்டு இருக்கக்கூடிய மான்கள்லாம் புல்லு சாப்பிட்றத நிறுத்திவிட்டே கண்ணை மூடி வீணாகானத்தை ரசிக்கிறதா முருகனுடைய வீணாகானத்தை. கணாக்கிராந்தம் யோமவியரசகிது அசேஷார்த்தி சமனஹா, எல்லாருடைய துக்கத்தையும் போக்கடிக்கக்கூடிய வீணாகானம். அதே போல கையில புல்லாங்குழல வச்சு முருகன் வாசிக்கிறான்லாம் வர்ணிக்கிறார். குவசித்தஸ்தே வேணும் ச சுஷீரம் உபாதாய கரஜோஹோ விவிருண்வந்தது ரந்தம் விததபி தேவாங்குலி முகைஹி மனசர்வசேத்தம் மனசி ஜபசம் லோக வனிதா ஜலசியா தன்வானஹா பிரகட மதமது பிரம்ம பரமயம். புல்லாங்குழல் வாசிக்க வாசிக்க எல்லாரும் அதை காதால கேட்டு பிரம்மசுகத்தை அனுபவிக்கிறார்கள். இப்படி பாலலீலைகளை பல பிரகாரமா வர்ணிச்சார். இந்த குழந்தை சாதாரண குழந்தையா இல்ல, லோகத்துக்கு லோகத்துக்கும் போய் விளையாடுறது, பலவிதமான சாகசமான காரியங்களை பண்றது, ஏழு சமுத்திரத்தையும் அந்தந்த சமுத்திரத்தினுடைய கரைகள்லாம் உடைச்சு ஏழு சமுத்திரத்தையும் ஒன்னாக்குறது அப்படின்லாம் பார்த்த உடனே தேவர்களுக்கெல்லாம் பயம் வந்துருது. ஏதோ ஒரு குழந்தை பரமேஸ்வரனுக்கு பிறந்திருக்கு, கைலாசத்துல ஒரு குழந்தை அவதாரம் பண்ணியிருக்குன்னு சந்தோஷப்பட்டோம், சூரபத்மாட்டேந்து நம்மள துக்கத்தை விடுவிக்க போறதுன்னு சந்தோஷப்பட்டோம். ஆனா இந்த சின்ன வயசுல இவ்வளவு பெரிய சாகசங்கள்லாம் பண்ணக்கூடிய இந்த குழந்தையை பார்த்தா இது சாதாரண குழந்தை இல்லை, ஏதோ அசுர குழந்தை. இங்க கைலாசத்துல வந்து தவறுதலா பிறந்துருத்து லோகத்தையே பரட்டி போடுறது, நட்சத்திர மண்டலத்தெல்லாம் இழுத்துன்னு வருது, கிரக மண்டலத்தை இழுத்துன்னு வருது, துருவ மண்டலத்துக்குள்ள பிரகாசிக்கிறது, வைகுண்டத்துக்கு போறது, பிரம்மலோகத்துக்கு போறது, அதனால ஏதோ ஒரு அசுர சக்தி தான் இது என்று மோகிச்சிட்டார்கள் தேவர்கள். அப்படி மோகத்தை அடைஞ்சு தேவேந்திரன்ட்ட போய் சொல்ல, தேவேந்திரன் தேவதைகளோட சேர்ந்துட்டு சண்டைக்கு போறான் முருகனோட. இந்த குழந்தையோ எழுத்து சண்டை போடுறது, பயங்கரமான யுத்தங்கள் நடந்துட்டு இருக்கு. முருகன் உண்டியா சமாளிக்கிறார் அத்தனை பேரையும். ஜீவத்வம் ஜீவபூதோசி புரோதாஹா திருதபோகசாம் தே சர்வே சிசுனைகேன மிருதே விநிகதாசுராஹா. நாரதர் பார்த்தார், என்னடா ஆச்சரியமா இருக்கு, தேவர்களை காப்பாத்துறதுக்காக வந்ததான முருகனோட தேவர்களே சண்டை போடுறாளே. பிரகஸ்பதி பகவான்கிட்ட போனார், உங்களுக்கு ஜீவன் பேரு, எல்லாருக்கும் ஜீவனாக பிரகாசிக்கிறேன், அதனால நீங்க போய் தேவேந்திரன்கிட்ட சொல்லி இந்த யுத்தத்தை நிறுத்தணும், வந்திருக்கிறது வந்து ஸ்கந்தன் அவதாரம் பண்ணியிருக்கான், அவன் மூலமா தான் உங்களுக்கு க்ஷேமத்தை அடையணும்னு இருக்கும்போது அவனோடைய சண்டை போடுறேன்னு புத்திமதி சொல்ல, அவர் போய் தேவேந்திரன்கிட்ட சொல்ல, நாரதர் மூலமாக ரகசியத்தை தெரிவிக்க, எல்லாருமா சேர்ந்து யுத்தத்தை நிறுத்திவிட்டு முருகன்ட நமஸ்காரம் பண்ணி மன்னிப்பு கேட்டு ஸ்தோத்திரம் பண்றார்கள். ஓம் நமஹா ஆனந்த மகிமா பாரசரிதாம் பதே ஸ்கந்தாய தந்தி வக்த்ரஸ்ய சோதராய ஆதராயதே ஷட்வக்த்ராய ஏகவக்த்ராய நமஸாக்ஷாத் பினாகினே த்விஷட்புஜாய சௌம்யாய ஸ்வார்ச்சகேஷ்ட பிரதாஜினே உமாசங்கரயோரேகே பிரேமபாஜன மூர்த்தஜே அனந்தமூர்த்தரே துப்பியம் அனந்தாத்புதேதவே அனந்த மகிமை. முருகா, உன்னுடைய மகிமையானது அளவற்றதா பிரகாசிக்கிறது, உன்னுடைய பிரபாவம், உன்னுடைய லீலைகள், உன்னுடைய மகிமைகள் அபார சரிதாம்பதே, சமுத்திரம் மாறி இருக்கக்கூடிய மகிமைகள் யாரால வர்ணிக்க முடியும்? ஸ்கந்தன்கிற பெயரோட பிரகாசிக்கிற தந்தி வக்த்ரஸ்ய சோதராய, எல்லாத்துக்கும் மேல தந்தி வக்த்ரன்னு சொல்லக்கூடிய யானை முகனுக்கு கணபதிக்கு சகோதரனாக பிரகாசிக்கிற தந்தி வக்த்ரஸ்ய சோதராய ஆதராயதே, ஆதரவோட கூட பரிவோட கூட பக்தர்களுக்கு அனுகிரகம் பண்ற மூர்த்தி இல்லையானி
ஷட்பக்தராஜ ஏகபக்தராஜ ஆறு முகத்தோட பிரகாசிக்கிறேன், சில சமயம் ஒரே முகத்தோட பிரகாசிக்கிறேன். ரெண்டுமே நீதான், ஷண்முகனும் நீதான், ஏகமுகனும் நீதான். நமசாட்சாத் பினாக்கினே, பினாக்கின்னு சொல்லக்கூடிய பரமேஸ்வரம் வேற, நீ வேற இல்லை. பரமேஸ்வர ஸ்வரூபமே நீதான் காட்சி கொடுக்கிறாய். திஷத்புஜாஜ சௌம்யாய, அழகான 12 கைகளோட பிரகாசிக்கிறியே. சுவார்த்தகேஷ்ட பிரதாயினே, உன அர்ச்சனை பண்றவர்களுக்கு என்னென்ன விருப்பமோ எல்லாத்தையும் கொடுத்து அனுகிரகம் பண்ற. உமாசங்கர ஜோரேக பிரேமபாஜன மூர்த்ததே, சில பக்தர்களை பரமேஸ்வரனுக்கு பிடிக்கும், சில பக்தர்களை பார்வதிக்கு பிடிக்கும். ரெண்டு பேருக்கும் பிடிச்சு ரொம்ப பிரியமான ஒரு பாத்திரம்னு சொன்னா, பிரேமபாதுக்குன்னு சொன்னா நீதான். ரெண்டு பேர்களுக்கும் ரொம்ப பிரியமானவனாக பிரகாசிக்கிறேன். உமாசங்கர ஜோரேக பிரேமபாஜன மூர்த்ததே அனந்தமூர்த்ததே துப்பியம். உன்னுடைய சரீரம் இப்படிப்பட்டதுதான் வர்ணிக்க முடியாது. பலவிதமான சரீரங்கள், பலவிதமான ஸ்வரூபத்தோடு கூட நீ காட்சி கொடுக்கிறேன். அனந்தாத்புத ஹேதவே, ஏராளமான அத்தங்கள் ஆச்சரியங்களுக்கு காரணமா இருக்க. நீ நினைச்சா எதை வேணாலும் சாதிக்க முடியும், எதை வேணாலும் பண்ண முடியும். அனந்த ஜோதிஷே துப்பியம், ஏராளமான ஜோதிஷாக நீதான் பிரகாசிக்கிற. அனந்தாஜ நமோ நமஹா நவிதுகூ யத்பலம் தேவாஹா மாஜாஜஸ்ய சர்வகாஹா குஹம் தமகமீஷான பிரபுந்தாம் பிரணமாம்யஹம். உன்னுடைய மகிமையை தெரியாமல் நாங்க இப்படி பண்ணிட்டோம், அபச்சாரத்தை க்ஷமிச்சுக்கணும் என்று க்ஷமா பிரார்த்தனைகள். யதாபூர்வம் பவந்தே தே கிருபயா சாஹசவசுராஹ பிரத்யாசக்தானி சந்தீஷ தேஷாம் அங்காணி சர்வசஹ. முருகனும் அனுகிரகம் பண்ணார். தேவர்களுக்கும் முருகனுக்கும் யுத்தங்கள் நடந்த போது பல தேவர்கள் சம்ஹரிக்கப்பட்டார்கள் முருகனால. கடைசியிலே ஸ்தோத்திரம் பண்ணி பிரார்த்திச்ச உடனே யார் யாரெல்லாம் மரணத்தை அடைஞ்சார்களோ எல்லா தேவர்களும் மறுபடியும் உஜ்ஜீவிக்கட்டும் என்று சொல்லி முருகன் அனுகிரகம் பண்ணி உஜ்ஜீவிக்கிறார். யதாபூர்வ பவந்தே தே கிருபயா சாஹசவசுராஹ பிரத்யாசக்தானி சந்தீஷ தேஷாம் அங்காணி சர்வசஹ வேத்தமா சிசுமஜ்ஞவத். மறுபடியும் எல்லா தேவர்களையும் உஜ்ஜீவிச்சு அனுகிரகம் பண்ணார் முருகன். சொன்னார், சின்ன வயசாக குழந்தையாக 5 வயசு குழந்தையா நான் இருக்கேன் அப்படிங்கிறதுனால என்ன சாதாரண சிசுன்னு நினைச்சுட்டேலா, அஜ்ஞானிகள் தான் என்ன சாதாரண சிசு குழந்தைன்னு நினைச்சுப்பார்கள். என்னுடைய உண்மையான ஸ்வரூபம் வேற, என்னுடைய உண்மையான ஸ்வரூபத்தை நான் காமிக்கட்டுமா என்று சொல்லிட்டு முருகன் விஸ்வரூபம் காமிக்கிறார் தேவர்களுக்கு. பசியத்தை அத்தியே ஆசுமத் ரூபம் பரம் எது பாரமைஸ்வரம், என்னுடைய ஐஸ்வரமான ரூபம் ஈஸ்வரத்தன்மைங்கிறது தனியா இருக்கு. குழந்தையாக உங்களுக்கு காட்சி கொடுக்கறதுனால என்னுடைய உண்மையான ஸ்வரூபம் இதுதான் நினைச்சிடாதீங்கோ. திவ்யந்ததாமி யச்சுமத் ரூப ஆலோக நட்சமம், உங்களுக்கு பிராகிருதமான கண்ணாலே என்னுடைய ஸ்வரூபத்தை பார்க்க முடியாது. அதனால திவ்யமான ஒரு ஸ்வரூபத்தை, ஒரு சட்சுஸ கண்ணை உங்களுக்கு நான் தரேன், அந்த கண்ணை வச்சுன்னே பாருங்கள் என்று அனுகிரகம் பண்ணிட்டு விஸ்வரூபனாக காட்சி கொடுக்கிறான் முருகன். இத்யுக்த்வா அதர்சயத்தேப்யஹ விஸ்வரூபம் ஜகத்குரு சப்தபாதால பாதம் தது சப்தத்வீபோர்ஜிதௌ சப்தத்வீபோர்ஜிதைகம் சப்தார்ணவ பரிதானம் திக்பாஹு வ்யோமநாபிதது தட்சிணம் பகவான் பிரம்மா பாரதி வைதிகீ சவாக் லக்ஷ்மீர் லக்ஷ்மீஶ்ச பவனஹ பிராணாதி தசபேதவாக் மன்யுஹ காலாக்னி ருத்ரோக்னி ஜாடரஹ சமுதாகிருதஹ அனந்தாதி மகாநாகாஹ பாதநூபுர ஹம்சகாஹ ரோமானி ஓஷதஜோ பூரி யூகாண்டானி அண்டகோடய தற்கோடி சூரிய சங்காசம் கோடி சீதாம்சி சீதலம் கோடி காலாக்னி தேஜஸ்கம் பரமம் ரூபம் அத்புதம்
அதர்சயத் அமேயாத்வா பிரம்மண்யோஹர சம்பவ தேஜசா தஸ்ய தேவானாம் சக்ஷூம்ஷி அந்தீகிருதான்யஹோ. விஸ்வரூபமாக ஆகாசம் வரைக்கும் வியாபிச்சதான ஒரு சரீரத்தோட கூட முருகன் காட்சி கொடுக்கிறார். சப்த பாதால பாதம் தது, முருகனுடைய பாதங்கள்ல சப்த லோகங்களும் பிரகாசிக்கிறது. அதலம் விதலம் சுதலம் ரசாதலம் தலாதலம் பாதாளம் என்கிற ஏழு உலகங்களும் முருகனுடைய காலடியில பிரகாசிக்கிறதா. சப்தீபோர் ஜிதைககம், அந்த முழங்கால்ல முருகனுடைய முழங்கால்ல ஏழு தீவுகள்னு சொல்லக்கூடியதான ஜம்பூ பிளக்ஷம் சாகம் ஷால்மலி குஷம் கிரௌஞ்சம் புஷ்கரம்ங்கிற சப்த தீபமும் பிரகாசிக்கிறது. சப்தார்ணவ பரிதானம், ஏழு சமுத்திரமும் முருகனுடைய இடுப்பு பகுதியில வஸ்திரம் போல காட்சி கொடுக்கிறது. லவண இக்ஷு சுரா சர்பி ததி க்ஷீரம் சுத்தோதகம் என்று சொல்லக்கூடிய சப்த சமுத்திரங்களும் வஸ்திரமாக காட்சி கொடுக்கிறது. பத்து திக்குகளும் முருகனுடைய கைகள்ல காட்சி கொடுக்கிறது. யோம நாபிதத்து, ஆகாசமானது முருகனுடைய நாபியில காட்சி கொடுக்கிறது. துஷிரச்சந்திர சூரியாக்னி நயனத்ரய பேசலம், வலது கண்ணு சூரியனுமாகவும் இடது கண்ணு சந்திரனாகவும் எத்திகண்ணானது சூரியனாகவும் அக்னியாகவும் பிரகாசிக்கிறது. பரம் ஜலத கேசம் ததே, மேகங்கள்லாம் முருகனுடைய கேசமாக பிரகாசிக்கிறது. தாரா குசும கும்பிதம், நட்சத்திரங்கள்லாம் முருகனுடைய கேசங்கள்ல அலங்காரம் பண்ணப்பட்ட புஷ்பங்களாக பிரகாசிக்கிறது. சிவஸ்தாத்மா மதிர் கௌரி, பரமேஸ்வரன் முருகனுடைய ஆத்மாவாக பிரகாசிக்கிறான். முருகனுடைய புத்திஸ்தானத்திலே கௌரின்னு சொல்லக்கூடிய அம்பாள் சக்தியாக பிரகாசிக்கிறார். வாமபார்ஷ்வம் ஜனார்தனஹா, முருகனுடைய இடது பக்கத்திலே மகாவிஷ்ணு காட்சி கொடுக்கிறார். முருகனுடைய வலது பக்கத்திலே பிரம்மா காட்சி கொடுக்கிறார். தட்சிணம் பகவான் பிரம்மா, பாரதி வைதிகீஜவாக, பாரதின்னு சொல்லக்கூடிய சரஸ்வதியானவள் முருகனுடைய வாக்குலே பிரகாசிக்கிறாளா. லக்ஷ்மீர் லக்ஷ்மீஷ்ட பவனஹா, மகாலட்சுமி லக்ஷ்மிமயமாக காட்சி கொடுக்கிறார். வாயு பகவான் பிராணன் முதலானதான பத்து காத்து வடிவாக பிரகாசிக்கிறார். லக்ஷ்மீர் லக்ஷ்மீஷ்ட பவனஹா பிராணாஜி தசபேதபாகு, காலாக்னி ருத்ரன் என்று சொல்லக்கூடிய ருத்ரன் முருகனுடைய கோபஸ்தானத்தில் பிரகாசிக்கிறார். மன்யு காலாக்னி ருத்ரோக்னி, அக்னி பகவான் முருகனுடைய வயத்தில் இருக்கிற ஜாடராக்னியா பிரகாசிக்கிறார். அக்னிஹி ஜாடரஹா சமுதாகிருதா அனந்தாதி மகானாகாஹ, அனந்தன் முதலானதான சர்ப்பங்கள்லாம் காலில் பிரகாசிக்கக்கூடிய நூபுரங்களாகவும் தண்டையாகவும் சலங்கையாகவும் பிரகாசிக்கிறார்கள். அனந்தாதி மகாநாகாக பாத நூபுர ஹம்சகாக, முருகனுடைய ரோமாக்கள்ல ஓஷதிகள்லாம் ரோமாக்களா பிரகாசிக்கிறது. ரோமானி ஓஷதஜோபூரி யூகாண்டாணி அண்டகோட்டஜா, கோட்டி சூரியன் ஒன்னா சேர்ந்தா எப்படி ஒரு தேஜஸாக பிரகாசிக்குமோ அப்படி காட்சி கொடுக்கிறான் முருகன். கோட்டி சூரிய சங்காசம், கோடி சீதாம்சு சீதலம், கோடி சந்திரன் சேர்ந்தா எப்படி ஒரு குளுமையை கொடுப்பானோ அப்படி குளுமையாகவும் காட்சி கொடுக்கிறார். கோடி காலாக்னி தேஜஸ்கம், கோடி காலாக்னி மாதிரி தேஜஸோட அற்புதமான ரூபத்தை காட்சி கொடுக்கிறார். பிரம்மாதி தேவர்கள்லாம் அதை பார்த்தார்கள், பார்க்க முடியலையேங்கிறார். சாதாரண கண்ணால் பார்க்க முடியாதுன்னா திவ்யமான சட்சுஸை கொடுத்தார். அந்த சட்சுஸ்தாலேயே முருகனை விஸ்வரூபத்தை பார்க்க முடியலையா. அந்தீகிருதான்யஹோ, கண்ணே பொட்டையா படும் போல இருக்கே. இந்த தேஜஸ்ல ஆயிரத்துல ஒரு பங்க கூட இவர்களால பார்க்க முடியல. அத்புதந்தே பரம் ரூபம் வீக்ஷிதும் நைவ சக்னுமஹா, திவ்யம் சக்ஷுர் ததௌ சீக்ரம் ஸ்வரூபாலோகனக்ஷமம் நமாம்சி சக்ஷுஷா சக்யம் திரட்டும் ரூபம் இதி த்ருவம். அந்த ஸ்வரூபத்தை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணினார்கள். எந்த பரபிரம்மத்திலேருந்து இந்த உலகங்கள்லாம் உண்டாச்சோ, எந்த பிரம்மமயமாக லோகம் காட்சி கொடுக்கிறதோ, எந்த சுத்த சத்துவ பிரதானமான பரபிரம்மத்திலேயே இந்த உலகங்கள் போய்
ஒடுங்கிறதோ அந்த உலகம் அந்த பிரம்மஸ்வரூபமா தாங்களே காட்சி கொடுக்கிறீர்கள். எதோ ஜாத்தானு விஸ்வானி புவனானி எதந்தரா ஏன ஜாத்தானு ஜீவந்தி எத் பிரயந்தி விசந்தி ஜ தத்ரம்ம பரமம் சாட்சாத் சுப்பிரமணியம் உபாஸ்மஹே. பிரம்மஸ்வரூபமா காட்சி கொடுக்கிறீர்கள். வேதம் சொன்னது அப்படியே ஸ்தோத்திரமா சொல்றார்கள். எதோவா இமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாதானி ஜீவந்தி எத் பிரயந்தியபிசம்பிசந்தி தத்விஜிஜாசஸ்வ தத் பிரம்மேதி. அப்படி சுப்பிரமணியர்னு பெயரோடு கூட பிரகாசிக்கக்கூடிய பரபிரம்மத்தை உபாசிக்கிறோம். கோடி கந்தர்ப்ப சங்காசம் ஸ்வரூபம் பரமாஸ்தித. முருகன் தன்னுடைய விஸ்வரூபத்தை ஒடுக்கிண்டு கோடி மன்மதன் மாதிரி அழகான சின்ன குழந்தையாக பிராகிருத சிசுவாக தன்னை மாத்திட்டு காட்சி கொடுத்தார். உங்களுக்கெல்லாம் என்ன வரன் வேணுமோ தரேன் என்று அனுகிரகம் பண்ண தேவர்களுக்கு எத்யதிஷ்டம் அஹம் தாதா தேஜாபிதி நம்சதா பூயோபிஜ வரானிஷ்டானே விரணீத்வமிதி சங்கிதாக. உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்கள், உங்களுடைய ஸ்தோத்திரத்தினாலே சந்தோஷப்பட்டவனாக இருக்கேன் என்று முருகன் தேவர்களை பார்த்து சொல்ல தேவர்கள் சொல்றார்கள், நீனே எங்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கணும். இந்திரங்கிற பெரிய ஒரு போஸ்ட், தேவர்களுக்கு தலைவன், அதனால நீனே எங்களுக்கெல்லாம் இந்திரஸ்தானத்தில் வகிச்சு இந்திரனாக இருந்துட்டு வழி நடத்தணும். இப்ப இருக்கிற இந்திரன் உனக்கு அடிபணிஞ்சு எங்களை சேனானி சேனாபதியாக இருக்கட்டும் என்று பிரார்த்திக்கிறார்கள். அஸ்மாகம் மதிராஜஸ்தம் அபிஷிக்தோ முனீஸ்வரைஹி சேனானி தே பவத்திந்திரஹா துவமிந்திரஹா அஸ்மாகம் அவ்யய. முருகன் சொன்னார், நான் உங்களுக்கு கூட இருந்துட்டு எல்லா காரியத்தையும் சாதிச்சு தரேன், ஆனா இந்திரன்கிற ஸ்தானம் எனக்கு வேண்டாம். இப்ப இந்திரனாக இருக்கக்கூடிய அவனே இந்திரனா இருக்கட்டும், நான் அவனுக்கு கீழ்பட்டு உங்களுக்கெல்லாம் வழி நடத்தக்கூடிய சேனாபதியாக இருக்கேன் என்று சொன்னார். இந்திரஜேவ பவத் இந்திரஹா இஷ்பாகம் திருதசேஸ்வராஹ அகமேவாஸ்ய சேனானீஹி ஹூத்வா த்ரைலோக்ய கண்டகம். என்ன சூரபத்மாவை சம்ஹாரம் பண்ணணும், அதுதானே, நான் சேனாபதியாக இருந்துட்டு சூரனை நிகிரகம் பண்ணி ஜெயத்தை வாங்கி தரேன், கவலைப்படாதீர்கள். சூரபத்மா சுரம் ஸ்ரீக்ரம் நிகத்திய சக பந்துவிகி தத் பிராதிரேணபி புத்ராம்ஷே சச்சுர் சதுர்வித சமூகணைஹி. சூரபத்மா மட்டுமில்ல, அவருடைய சகோதரனாக பிரகாசிக்கக்கூடியதான சிம்மவத்ரன் தாரகன் அஜமுகாசுரி அவர்களுடைய குழந்தைகள் எல்லாரும் புத்திரபுத்திராலோடு சேர்ந்துட்டு எல்லாரையும் சம்மாரம் பண்ணி உங்களுக்கு க்ஷேமத்தை வாங்கித்தரேன். சதுர்வித சமூகனைஹி சம்பிருத்திய க்ஷணமாத்திரேன லோகபாதாபரானஹம் வீரஸ்ரீயாசிப்ரம் ஆணவிஸ்வேசுரஸ்ரீயம் வீரலட்சுமியோடு ஜெயலட்சுமியை உங்களுக்கு வாங்கித்தரேன் என்று தேவர்களுக்கு அனுகிரகம் பண்ண தேவர்கள்லாம் ஸ்கந்தனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறார்கள். அழகான மண்டபத்தை நிர்மாணம் பண்ணி அதில் ரத்ன சிம்மாசனத்தில் முருகனை உட்காந்து வச்சு சேனாபதி அப்படிங்கிற ஸ்தானத்துக்கு பதவி ஏற்பு விழா பட்டாபிஷேகம் நடத்தி வச்சார்கள். சம்பிரதாசேன சம்பாராக சர்வைஹி முனிகணை சக மாரணிகள்லாம் ஒன்னா சேர்ந்து இருக்கேன். சிரம்மகாஹ சசாத்யாசேஷ நாராயணகாசுராஹ பிரம்மா நாராயணன் முதலானதான தேவர்கள்லாம் சேர்ந்துண்டு பலவிதமான இடங்கள்லேருந்து சுத்தமான ஜலங்கள் எல்லாம் கொண்டு வர சொல்லி வசிஷ்டர் முதலானதான மகரடிகள் மந்திரங்கள் சொல்லி சேனாபதியாக ஸ்கந்தனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறார். பிரம்மாண்டோதர மத்தியஸ்த தீர்த்ததோதேஹி ஜகத்குரும் முனயா அபிஷிஷே சுஸ்தம் வசிஷ்ட பிரமுகா த்விஜாஹ பிரம்ம விஷ்ணாதி சேவானாம் சேனாபத்தே ஜகத்குரும் வைதிகைஹி விவிதைர் மந்திரைஹி வேத வேதாந்த பாரகாஹ தேவதுந்துபயோ நேதுஹு நிவேதுஹு புஷ்பவ்ருட்டயஹ.